ஒரு காலத்துல ஒரு காட்ல துணி அப்படிங்கற குருவி இருந்துச்சு. துணி குருவி இன்னொரு குருவிய காதலிச்சது. அந்த குருவி துணி குருவிய ஏமாத்திட்டு போயிடுச்சு. ஏற்கனவே துணி குருவி கர்ப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல புருஷன் தன்னை விட்டு போனத நினைச்சு துணி குருவி பாவம் ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. தன்னுடைய குழந்தைக்காக தான் வாழணும் அப்படினு முடிவு பண்ணி ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படினு அங்க இருக்கிற நிறைய பேர் கிட்ட கேட்டுச்சு. ஆனா யாருமே துணி குருவிக்கு வேலை கொடுக்கவே இல்ல. ஆனா அங்க இருக்கிற பறவைகள்ல ஒரு பறவை இப்படி சொல்லுச்சு. துணி, இங்க வேலை எதுவுமே கிடையாது. ஆனா அதோ அந்த காட்டை தாண்டி அந்த பக்கம் போனனா அங்க நிறைய பண்ண இருக்கு. அங்க உனக்கு வேலை கிடைக்கும் அப்படினு சொல்லுச்சு. அந்த பறவைக்கு நன்றினு சொல்லி துணி குருவி காட்டுல இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருந்துச்சு. அங்க சிச்சகாகமும் லூசி புறாவும் துணி குருவிக்கு எதிர்க்க வந்தாங்க. தடுக்காதீங்க, நான் போகணும். இந்த காட்டை விட்டு போகணும்னா எங்களுக்கு காசு கொடுக்கணும். கொடுத்துட்டு போ. இந்த காடு என்ன உங்களுதா, எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படினு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். காட்டை விட்டு வெளியில போனான். அங்கதான் ஒரு வாத்தை துணி குருவி பார்த்துச்சு. அப்போ துணி குருவி அந்த வாத்து கிட்ட போய், வாத்து ஐயா, இங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வேலை தேடி இங்க வந்திருக்க. ஏதாவது வேலை இருந்தா கொடுக்கறீங்களா? ஏ நிலத்துல வேலை இருக்கு. உனக்கு பிடிச்சா நீ இங்கேயே வேலை செஞ்சுக்கோ. கண்டிப்பா செய்யறேங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லனா நான் நாளைக்கு காலையிலேயே வேலைக்கு வந்துடுறேன். சரி, நாளையில இருந்து வேலைக்கு வா. அதுக்கப்புறமா துணி குருவி வாத்துக்கு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே சூரியன் உதயக்கிறதுக்கு முன்னாடியே வயல்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்த வாத்து அப்பதான் துணி குருவி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பாத்துச்சு. துணி, இவ்வளவு காலையிலேயே வந்துட்டியா? எப்பத்துல இருந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்க? வயல் முழுக்க ஈரமா இருக்கே. வர வழியில மோசமான பறவைங்களோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் அவங்க கண்ணுல படாம சீக்கிரமா வந்துட்டேன். வந்து எதுக்கு சும்மா இருக்கணும்? அதுக்குதான் வேலை செய்யலான்னு வேலைய ஆரம்பிச்சிட்டேன். ஆ, நான் ரெண்டு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைய நீ ஒரே வேலையிலேயே செஞ்சிட்ட. இந்தா இந்த காசை வாங்கிக்கோ. இப்ப போய் நீ ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு வா மறுபடியும். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வாத்து கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு துணி குருவி அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அந்த பணத்துல பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நேரா அது காட்டுக்குள்ள பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி காட்டுக்கு நடுவுல பறந்து போய்கிட்டு இருக்கிற துணி குருவியோட ரெக்கையில ஒரு கல்லு வந்து பட்டுச்சு. பாவம் துணி குருவி வலி தாங்க முடியாம கீழே விழுந்துருச்சு. அப்போ சிச்சுக்காகமும் லூசி புறாவும் அங்க வந்து துணி குருவி கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கிக்கிட்டாங்க. ஏ குருவி, இன்னொரு முறை எங்க கிட்டயே எதிர்த்து பேசினா உன்னோட ரெண்டு ரெக்கையையும் நாங்க உடைச்சிருவோம். ஜாக்கிரத. பாவம் துணி குருவி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. அங்க துணி குருவிக்கு சாப்பிட கூட எதுவுமே இல்லாம பசியோடவே படுத்து தூங்குச்சு. தினமும் காலையில வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யும். ஆனா திரும்ப வரும்போது என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த லூசி புறா கிட்ட இருந்தோ சிச்சுக்காகத்து கிட்ட இருந்தோ தப்பிக்க முடியாம போச்சு. துணி குருவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த கொஞ்ச பணத்தை கூட அவங்க ரெண்டு பேருமே அப்படியே புடுங்கிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு என் காசை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் கர்ப்பமா இருக்கேன். என் குழந்தைக்காக நான் சம்பாதிச்ச பணம் அது. நீங்க இப்படி என்னோட காசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு சாப்பிட கூட எதுவுமே கிடைக்காது. நான் இப்படியே எதுவும் சாப்பிடாம இருந்தனா என் குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு துணி குருவி அழுதுகிட்டே சிச்சுக்காகத்துக்கிட்டயும் லூசி புறா கிட்டயும் வேண்டி கேட்டுக்குச்சு. ஆனா லூசியும் சிச்சுவும் பணத்தை திருப்பி கொடுக்காதது மட்டும் இல்லாம துணிய அடிச்சு அனுப்புனாங்க. அடுத்த நாள் ரொம்ப சோர்வா இருந்ததுனால துணி வேலைக்கு போகவே இல்ல. அப்போ சிச்சுக்காகமும் லூசி புறாவும் துணிய தேடிக்கிட்டு வந்தாங்க. வேலைக்கு போகாம போயிட்டேனா உன்கிட்ட இருந்து நாங்க காசு வாங்க மாட்டோம்னு பாத்தியா? உன்னை நாங்க விடமாட்டோம். நீ காசு வாங்கிட்டு வர வரைக்கும் நாங்க இங்கேயேதான் இருப்போம் அப்படின்னு துணி குருவிய வெளியில தள்ளி கதவை போட்டிட்டாங்க. பாவம் துணி குருவி சரியா பறக்க கூட முடியாம கஷ்டப்பட்டு பறந்து பறந்து நேரா வாத்து கிட்ட போச்சு. துணி குருவி ரொம்ப சோர்வா இருக்கிறத பார்த்து வாத்து தாங்கிட்ட இருந்த சாப்பாட்ட சாப்பிடுன்னு கொடுத்துச்சு. என்னாச்சு துணி, எதுக்கு இவ்வளவு சோர்வா இருக்க? கர்ப்பமா இருக்கும்போது நல்லா சாப்பிடணும் இல்லையா? அப்படி இல்லனா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. ஆனா துணி குருவி சிச்சுவை பத்தியும் லூசிய பத்தியும் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாலும் அவங்கள பத்தி வாத்துக்கு தெரிஞ்சா வாத்தையும் அவங்க ஏதாவது செஞ்சுடுவாங்களோ என்னமோன்னு துணி குருவி வாத்துக்கிட்ட எந்த ஒரு உண்மையையும் சொல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க,
சரியான நேரத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கல அதனால தான் சாப்பிடல சரி நான் போயிட்டு வரேன் அப்படின வேலைய முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிச்சு பறந்து பறந்து ரொம்ப சோர்வா இருந்ததனால கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின ஒரு மரத்தோட கிளையில வந்து உட்கார்ந்துச்சு அந்த கிளை மேல உட்கார்ந்திருந்த துணிக்குருவி ஏதோ யோசிச்சிட்டு இருந்துச்சு அப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுக்கு தெரியாம தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துருச்சு பாவம் அப்படி கீழே விழுந்த வேகத்துல துணியோட வயித்துக்குள்ள இருந்து குட்டி வெளியில வந்துச்சு ஆனா அந்த குட்டிக்கும் அடிபட்டதனால அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போச்சு அதே மாதிரி தலையில பெரிய அடிபட்டதனால பாவம் துணிக்குருவியோட உயிரும் அங்கேயே பிரிஞ்சு போச்சு ஒரு காலத்துல ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டுல துணி அப்படிங்கற குருவி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு துணிக்குருவி ரொம்பவும் ஏழை தினமும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் அதுக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும் ஆனாலும் அது நல்லாவே கஷ்டப்பட்டு உழைச்சுதான் பணம் சம்பாதிக்கும் துணிக்குருவிக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் எங்கேயாவது யாராவது ஒரு அம்மா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதையோ அவங்க கூட விளையாடுறதையோ அவ பார்த்தானா அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பா எனக்கும் குழந்தைங்க பிறந்தா இதை விட நல்லாவே பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்படி கொஞ்ச நாள்ல துணிக்குருவி ஒரு முட்டைய வச்சுது அந்த முட்டை பொறிஞ்சு அதோட குட்டி வெளியே வந்துச்சுன்னா பாக்கணும்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த முட்டை பொறிஞ்சு அதுக்குள்ள இருந்து குட்டி வெளியே வந்தா அத நல்லபடியா பாத்துக்கணும் அது பிறந்து வரதுக்குள்ள அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கணும் அப்படின்னு துணி எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பா நாளைக்கு புஜ்ஜிக்குருவி பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மரத்து மேல இருக்கிற கூட்டுலயே இருக்கணும்னா பாவம் அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ என்னவோ என் குழந்தைக்காக நான் ஒரு வீடு கட்டணும் அப்பப்போ புஜ்ஜிக்குருவிக்கு பசிக்கும் போதெல்லாம் அது சாப்பிட விதைங்களை தயார் செஞ்சு வைக்கணும் இந்த ஏற்பாடு எல்லாம் முன்னாடியே செஞ்சு புஜ்ஜிக்குருவிய நல்லா பாத்துக்கணும் துணிக்குருவி அன்னையில இருந்து குழந்தைக்கு தேவைப்படுறதுக்கான அந்த தானியங்களை நிறையவும் சேகரிக்க ஆரம்பிச்சது நைட்டு தூங்க கூட போகாம ஒரு கூட்டை கட்டுறதுக்கான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி பகலும் ராத்திரியும் கஷ்டப்பட்டு பொறக்க போற தன்னுடைய குழந்தைக்காக அது காத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு முட்டை உடைஞ்சு அதுக்குள்ள இருந்த மூணு குட்டிகள் வெளியே வந்துச்சு துணிக்குருவி அந்த மூணு குட்டியையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அந்த கடவுளோட தயவால எனக்கு மூணு குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டா துணிக்குருவி தன்னுடைய குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு நிறைய விதமான பொருட்களை எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு குழந்தைங்க சாப்பிட ஏதாவது மிச்சம் இருந்தா அதை சாப்பிடலான்னு துணி யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஆனா குழந்தைங்க எல்லாருமே வச்சத அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க குழந்தைங்க ரொம்பவே பசியா இருக்காங்க அப்படின்னு டோனி அவளுக்காக எந்த சாப்பாட்டையும் எடுத்து வச்சுக்காம கொண்டு வந்த முத்தத்தையும் குழந்தைங்களுக்கே சாப்பிட வச்சிடுவா அவங்களுக்கு எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் குழந்தைங்க மறுபடியும் பசிக்குதுன்னு கேப்பாங்க அப்போ துணி குருவி தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சிருந்த அந்த சாப்பாட்டையும் அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படி எல்லா சாப்பாட்டையும் குழந்தைங்களுக்கு கொடுத்தப்போ ரெண்டு நாள்லயே அவ எடுத்து வச்சிருந்த சாப்பாடு எல்லாமே தீந்து போச்சு ஒண்ணுமே இருக்கல அதுக்கப்புறம் பகல் பூரா கஷ்டப்பட்டு பசங்களுக்காக அவ சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அந்த பசங்க மொத்த சாப்பாட்டையும் ரெண்டு நிமிஷத்திலேயே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பசிக்குது அப்படின்னு கத்துவாங்க துணிக்குருவி பசங்களோட பசிய தீர்க்க முடியலையே அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா அன்னையில இருந்து துணிக்குருவி ஒரே ஒரு தானியத்தை கூட அவ சாப்பிடாம எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கே கொடுப்பா அவ தண்ணிய குடிச்சுக்கிட்டு பசங்களோட பசி தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைப்பா ஆனா எதுனாலயோ தெரியாது பசங்க எப்பவுமே சாப்பிட்டாலும் மறுபடியும் மறுபடியும் பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க துணிக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியாம அவ மகிழ்கடக பாக்குறதுக்கு போனா தோழி எனக்கு மூணு குழந்தைங்க பிறந்திருக்காங்க ஒரே நேரத்துல மூணு குழந்தைங்க பிறந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அதுக்காக தான் இங்க வந்திருக்க அட என்னாச்சு தோழி உனக்கு வந்த பிரச்சனை தான் என்ன என் பசங்களுக்கு சாப்பிட நான் எவ்வளவு உணவு கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்திலே சாப்பிட்டு பசிக்குதுன்னு சொல்றாங்க என்னால அவங்களுக்கு போதுமான உணவை கொடுக்கவே முடியல நான் இத்தனை நாளா சேர்த்து வச்ச உணவு எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிட்டாங்க நான் யார்கிட்டயாச்சும் போய் இந்த பிரச்சனைய பத்தி சொல்லலான்னு பார்த்தா பசங்களோட பசி தீக்காத உனக்கெல்லாம் எதுக்கு குழந்தைங்க அப்படி சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு நான் எவ்வளவோ உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது இந்த பிரச்சனைக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும் நீ சொல்றத கேக்கும் போது உன்னோட பசங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு எனக்கு தெரியுது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு ஆனா அது ரொம்ப கடினம் உன்னோட மனசு கூட ரொம்ப வலிக்கும் அந்த தீர்வு என்னன்னு சொல்லு தோழி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு மந்திர சக்தி உள்ள ஏதோ ஒரு பறவையை கொன்னு சமைச்சு கொடுத்தா அவங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும் அவங்க சரியாயிடுவாங்க
அப்படினா நீ சொல்றது என்னோட தோழி மந்திரவாத்த பத்தியா? ஆமா தோழி, அந்த ஒரு தீர்வு தவிர உன்னோட குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. அதை கேட்ட துணிக்குருவி அழுதுகிட்டே அவ கூட்டுக்கு வந்தா. கூட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைங்க எல்லாரும் பசிக்குது பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோட பசிக்காக தன்னுடைய தோழியை சாகடிக்கிற இந்த நிலைமை யாருக்குமே வரவே கூடாது. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல, இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குன்னு அவ அழுதுகிட்டு இருந்தா. ஒரு பக்கம் பசங்க எல்லாருமே பசி பசின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த அழுகையை தாங்கிக்க முடியாம துணிக்குருவி முடிவு பண்ணி தங்கவாத்த பாக்குறதுக்காக போனா. அப்ப மந்திரவாத்து ஆத்துக்கு பக்கத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி அந்த மந்திரவாத்து பக்கத்துல போய் அது முன்னாடி நின்னா. என்னோட பசங்களோட பசிய தீக்கிறதுக்கு நான் உன்ன கொன்னாகணும், என்ன மன்னிச்சிடு தோழி அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. மந்திரவாத்து அதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவியோட பசங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி துணி வந்ததும் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி வாத்து நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி அந்த மந்திரவாத்த கொண்டு அதை சமைச்சு பசங்களுக்கு கொடுத்துச்சு. அதை சாப்பிட்டு பசங்க எல்லாருமே இப்போ சாதாரணமா மாறிட்டாங்க. ஆனா துணிக்குருவி மட்டும் தன்னுடைய தோழிய கொண்ட பாவத்தை நினைச்சு வாழ்க்கை பூரா அத பத்தி நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு.